ராமாயணமும் மகாபாரதமும் மக்களை நல்வழி பாதையில் அழைத்துச் செல்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக கர்நாடக மாநிலம் சென்றுள்ள அவருக்கு மைசூர் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மைசூருவில் சாமுண்டி மலை உச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மைசூரு தசரா விழாவை அவர் தொடங்கி வைத்தார். சாமுண்டீஸ்வரிக்கு மலர் தூவி வழிபாடு நடத்தினார். ಭಾರತ ಮಾತೆಗೆ ಜಯವಾಗಲಿ, ಕನ್ನಡಾಂಬೆಗೆ ಜೈ ಎಂದೆನ್ನುತ್ತ விழாவில் உரை நிகழ்த்திய திரௌபதி முர்மு மகிஷாசுரனை அன்னை சாமுண்டீஸ்வரி வதம் செய்து வெற்றி கொண்டதன் நினைவாக விஜயதசமி கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்தார். இந்த பண்டிகை பெண் சக்தியின் ஆற்றலை உலகிற்கு வெளிப்படுத்தியதை நினைவு கூர்ந்த முர்மு திருவிழாக்கள் மூலம் ஆன்மீகவாதிகள் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைத்தனர் என்றார். இந்தியாவின் தலைசிறந்த இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதமும் மக்கள் நல்வழியில் பயணிக்க வழிகாட்டிகளாக இருப்பதாக திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். सामान्य जनता ने भी सदियों से भारतीय समाज को उत्सवों के माध्यम से जोड़ रखे हैं। रामायण, महाभारत, पुराण, इतिहास और लोक कथाओं के देवी और मानवीय चरित्रों पर आधारित पर्व पूरे देश में मनाया जाते हैं। इस पर्व में विविधता के साथ साथ एकरूपता भी दिखाई देती है। मैसूर दशहरा भारतीय संस्कृति के गौरव का पर्व भी है। இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட், முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவை குடியரசுத் தலைவர் ஒருவர் தொடங்கி வைப்பது இதுவே முதன்முறையாகும். விழாவின் இறுதி நாளில் மைசூர் அரண்மனையிலிருந்து யானைகள் ஊர்வலத்துடன் சாமுண்டீஸ்வரியின் சிலை எடுத்துச் செல்லப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து ஹூபாலியில் நடைபெறும் பௌராசன்மா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் நாளை மறுதினம் தில்லி புறப்பட்டுச் செல்கிறாா்.